ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்போ தான் உடனுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற செடி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரோஸ் தாங்க, ஓகேங்களா? ஒரு குட்டி குட்டி அழகாக எல்லார் வீட்லேயும் போகக்கூடிய ரோஸ் தான். ஒரு உரம் எதுவுமே போடணும்னா கூட உங்களுக்கு டெய்லியும் போக்கும் அந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாட்டி வெரைட்டி ஒரு பட்டன் பன்னீர் ரோஸ், ஓகேங்களா? பட்டன் பன்னீர் ரோஸ் நிறைய கஸ்டமர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க இந்த செடியை பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த பூச்செடி நிறைய பேர் கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய செடிகள் இருக்குது. அந்த செடிகள்லாம் எந்த மாதிரி சைஸில் இருக்குது, எந்த மாதிரிலாம் நீங்கள் வளர்க்கலாம், எந்த மாதிரி உரம் போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்போம் உங்களுக்கு ஆல்ரெடி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேபிஎஸ் உரம் இருக்கும், நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஒரு பூ பூக்கிறது 10 பூ பூக்கலாம், ஓகேங்க? ஒரு செடியில் நல்லா பஞ்ச் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வந்து டீ தூள், முட்டை ஓடு, பழைய இது வேஸ்ட்டு, அது மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு தேவை. கரெக்டாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக அற்புதம் பூக்கள் தரக்கூடியது. இங்கே பாருங்கள் பட்டன் பன்னீர் ரோஸ், ஓகேங்களா? இந்த செடிகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது, ஒரு முள்ளே இருக்காதுங்க இந்த ரோஸில் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு அந்த இலையிலே செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு முள் கூட இருக்காது, ஓகேங்களா? முள்ளே இல்லாத ரோஜா கூட சொல்லலாம், அந்தளவுக்கு நிறைய பூக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பெரிய செடி இருந்தால் குறைஞ்சபட்சம் 100 பூக்கள் பூக்கும், ஓகேங்களா? லைட்டாக வாசனை வருங்க, லைட்டாக பன்னீர் வாசனை வரும், ஓகே? அதாவது பன்னீர் பட்டன் ரோஸ், ஓகேங்களா? பன்னீர் எந்த கலர் இருக்கோ, பேபி பிங்க் கலர் பூக்கக்கூடிய ரோஸு. இந்த ரோஸ் ஃபுல்லாக இருக்குது, இந்த ரோஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் எப்படி இருக்குது நான் காட்டுற பாருங்களேன், பார்க்கும்போதே தெரியும். பூக்கள் பார்க்கும்போதே ஒரு அற்புதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, பார்த்துக்கு பாருங்க, அழகாக இருக்கும். இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா ஒரு சின்ன ஒரு பட்டன் ரோஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பூக்கள் நல்லா அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு பூக்கும்போதே. செடிகள் எல்லாமே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் பாட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாட்டிலையோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் பாட்டோ இல்லை ஒரு 16 இன்ச் பாட்டோ வச்சிங்கன்னா போதும், சூப்பராகவே நல்லா வளரக்கூடியது. அப்படி இல்லை குரோ பேக்கில் வைக்கிறதுனா ஒரு 12 குரோ பேக் வச்சிங்கன்னா போதும், அதுலேயும் நல்லா பூக்கள் பூக்கும் பாருங்கள். அழகாக பூத்திருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு செடியோட சைஸ் எப்படி தெரியுமா இருக்கும் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். நம்மக்கிட்ட வாங்குற செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும், கட் பண்ண அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் வரும். ஆனால் சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கும், பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள். ரொம்ப சின்ன செடி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பூக்கள் இருக்குது, முள்ளே இருக்காதுங்க, அவ்வளோ பூக்கள் பூக்கக்கூடியது. இதெல்லாம் பாருங்கள் நிறைய கஸ்டமர் தேடிட்டு இருப்பாங்க, இந்த பூக்கள் கொடுங்க ப்ரோ, இந்த பன்னீர் பட்டன் இருக்கா உங்ககிட்டனே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்டாக் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணுறவங்க இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பன்னீர் பட்டன் நம்ம கேட்லாக்லேயே இருக்கும், வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செடிகள் ரோஸுக்கு வேணுமோ அதெல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பன்னீர் பட்டன் ரோஸ் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது, விருப்பம் வாங்கிக்கலாம். பாட்டில் எந்த சைஸில் தான் இருக்குது, இப்போ காட்டுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? பிளான்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நம்ம அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல், பாய் பாய். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பூக்கள் பாருங்கள் அப்படியே அழகாக, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.